வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸாம்பிள் 7.27 பார்க்கலாம். வெரிஃபை தட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் பின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்னா, ஃபஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிடலாம். ஏங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஸோ இது டிட்டர்மெண்ட்டாக மாற்றணும்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு வரும். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா இஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் டீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் டீட்டா இஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வரும். சைன் சேஞ்ச் பண்ணுறப்ப ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு ஆயிரும். இப்போ இதை வந்து நம்மளுக்கு ஐடென்டி படிச்சிருக்கோம், காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா வேல்யூ ஒன். ஸோ இது இஸ் ஈக்குவல் டு ஒன். நெக்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிலாம். ஸோ பி மேட்ரிக்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காஸ் டீட்டா சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் காஸ் டீட்டா சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு வரும் இல்லைங்களா. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா இஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா அண்ட் மைனஸ் சைன் டீட்டா இன்ட் சைன் டீட்டா இஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. சைன் சேஞ்ச் பண்ணுறப்ப ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வரும். காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன். நெக்ஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் ஏபி. ஸோ ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதி மல்டிப்ளை பண்ணலாம். காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா சைன் டீட்டா காஸ் டீட்டா இன்ட்டு பி மேட்ரிக்ஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு வரும் இல்லைங்களா. இப்போ இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிங்க என்ன வரும், காஸ் டீட்டா இன்ட் காஸ் டீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா இன்ட் மைனஸ் சைன் டீட்டா வந்து ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு ஆயிரும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ் டீட்டா சைன் டீட்டா அடுத்தது மைனஸ் சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா இஸ் மைனஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டான்னு எழுதலாம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அப்போ சைன் டீட்டா காஸ் டீட்டா கா இல்லை கேன் பி ரிட்டன் காஸ் டீட்டா பை சைன் காஸ் டீட்டா சைன் டீட்டான்னு கூட எழுதலாம். காஸ் டீட்டா சைன் டீட்டா அகைன் காஸ் டீட்டா இன்ட் மைனஸ் சைன் டீட்டா இஸ் மைனஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம் போட்டிங்கன்னா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வரும். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டானோ எழுதலாம் அல்லது காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டானோ எழுதலாம். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ வில் கெட் த மேட்ரிக்ஸ் ஆஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன்ஸ் கேட்டோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியுங்க, ஒன் தெரியுங்களா. அப்போ 1 0 0 1 கிடைக்கும். திஸ் இஸ் த மேட்ரிக்ஸ் ஏபி. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி வி ஹாவ் டு ஃபைண்ட். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் 1 0 0 1 வரும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா 1 - 0 தட் இஸ் ஈக்குவல் டு 1 சரிங்களா. டேக் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் 3 அண்ட் திஸ் ஆஸ் 2 அண்ட் திஸ் ஆஸ் 1 ஓகேங்களா. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் பின்னு ப்ரூவ் ஆகுதுங்களா. டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஓட வேல்யூ 1, டிட்டர்மெண்ட் ஆஃப் பி ஓட வேல்யூ 1, 1 × 1 இஸ் 1. டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் பின்னு ப்ரூவ் ஆகுது ஃப்ரம் 1 2 1 3 1 2 1 3 ஹேவ் வெரிஃபைட் ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு போடலாம். வெரிஃபைட் இருக்காங்க ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. So this is our required answer.